Hello friends, welcome back to my channel, namumbusinessseiyalaam. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான பிசினஸ் பார்க்க போறோங்க. சாரி, ஒரு சூப்பரான பிசினஸ் கிடையாது, 10 பிசினஸ் பண்ண போறோம். அதாவது ஒரு ஷாப் இருந்தாலே போதும் இந்த 10 பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜெராக்ஸ். என்னடா இது, எல்லாருமே சொல்லியிருக்காங்களே ஜெராக்ஸ்ல என்ன இருக்கு புதுமை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு முழு விவரமா நான் சொல்றேன். இப்போ ஒரு ஷாப் நீங்க எடுத்துக்கிட்டீங்க, ஒரு 10 ஷாப் அப்படின்னா அதுல வந்துட்டு ஜெராக்ஸ் இந்த ஒரு பிசினஸ் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் அண்ட் ஸ்கேனிங். அப்கோர்ஸ் இப்ப ஜெராக்ஸ் எடுக்கிற மிஷின்லயே பிரிண்ட் அவுட் ஸ்கேனிங் நம்மளால பண்ணிக்க முடியும். அதையும் நீங்க அடிஷனலா ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு கம்ப்யூட்டர் உங்களுக்கு வேணும், ஒன்னு வந்து ப்ரௌசிங் சென்டருக்கு போடுறதுக்கு ஸ்பெசிபிக்கா, இன்னொன்னு வந்து நீங்க உங்களுக்கு எடிட் பண்றதுக்கு பாக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்ஸ். இது வந்து இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் இல்லங்க, நிறைய வந்து ஆர்ட்ஸ் காலேஜ்ல படிக்கிறவங்களும் ஸ்கூல்ல படிக்கிறவங்களும் இப்ப என்விரான்மெண்டல் சயின்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு இல்லைங்களா, அதுல நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா 500 ரூபீஸ்ல இருந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து சேல்ஸ்க்கு அப்படின்ற மாதிரி 5000 வரைக்கும் நம்ம ப்ராஜெக்ட்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கலாம். நம்ம கிட்ட ஒரு 60 ஒரு 100 ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரொட்டேஷனலா நீங்க ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னா, கொடுத்த காலேஜ்க்கோ இல்ல கொடுத்த ஸ்கூலுக்கே அதை கொடுக்காம வேற வேற காலேஜ் ஸ்கூலுக்கு அப்படி இருக்கும் இல்லைங்களா, நீங்களே ரெடி பண்ணி அவங்களுக்கு பைண்டிங் பண்ணி ஸ்பைரல் பைண்டிங் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ அதுல இருந்து ஒரு காஸ்ட் வந்து இன்கம் நமக்கு வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து போட்டோ ஸ்டுடியோ. போட்டோ ஸ்டுடியோன்னு சொல்றது ப்ரொஃபஷனல் போட்டோ ஸ்டுடியோ நான் சொல்லல, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுப்போம் பாத்தீங்களா, நார்மல் டிஜி கேமரா வச்சு நம்ம எடுத்து, இதுக்கு வந்து பேசிக் ஸ்கில்லே போதும். எல்லாருமே வந்து மொபைல்ல வந்து நம்மளுடைய போட்டோஸ் நம்ம எடுத்திருப்போம், எடுக்கும் போதே நமக்கு தெரியும் இந்த ஆங்கிள் நீனா கரெக்டா இருக்கும், முகம் பழிச்சிட்டே இல்ல, இங்க நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக் ஸ்கில் எல்லாருக்குமே தெரியும். அந்த பேசிக் கலர் கரெக்ஷன் நீங்க கம்ப்யூட்டர்ல பண்ணாலே போதும். இப்ப நிறைய போட்டோஸ் நம்ம எடுக்கிற மிஷின்ஸே பாத்தீங்கன்னா அதுலயே ஜெராக்ஸ் எடுக்கிற மாதிரியும் வருது. ஸோ அந்த மாதிரி டைப் ஆஃப் மிஷின் வாங்கிட்டீங்கன்னா நீங்க அதுல ஜெராக்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், போட்டோ கார்ட்ஸ் நீங்க எடுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ரௌசிங் சென்டர். ஆல்மோஸ்ட் எல்லார்கிட்டயுமே வந்துட்டு மொபைல்ஸ் இருக்கு, கம்ப்யூட்டர் லேப்டாப்ஸ் இருக்கு. இருந்தாலும் ப்ரௌசிங் சென்டர்ஸ் ஏன் சொல்றேன்னா, உங்க ஷாப்க்கு வந்துட்டு யாருக்காச்சும் ஏதாவது எமர்ஜென்சி டைம்ல ப்ரௌசிங் பண்ணணும், ஒரு 10 ஒன் ஹவர்னா கண்டிப்பா வந்து உங்க ஷாப்பை ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ உங்க ஷாப்பை ரெஃபர் பண்ணாங்கன்னா அவங்க ப்ரௌசிங் மட்டும் அவங்க பண்ற மாட்டாங்க, மற்ற ஐட்டம்ஸும் உங்ககிட்ட இருக்கிறத அவங்க வாங்க வாய்ப்பு இருக்கு. அதனால எந்த குறையும் இருக்க வேணாம், நம்ம கடையில இது இல்ல அப்படின்னு அவங்க யாரும் சொல்லக்கூடாது. ஸோ அந்த வகையில வந்து நம்ம கடை வச்சிருக்கணும், அதுக்காக தான் நான் இந்த ஐடியாவே உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ். ஸோ இப்போ பிரிண்ட் அவுட் ஸ்கேனிங், அதுக்கப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, இவங்க எல்லாரும் வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒன்று தேவை அவங்களுக்கு இருக்கும், ஒரு பென்னோ பென்சிலோ எரேசர் கூட வச்சுக்கோங்களேன், ஏதாச்சும் ஒன்று தேவைப்படும். ஸோ அவங்களுக்கு ஸோ அதை வாங்க அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் சேல்ஸ் ஆகுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி சர்வீஸ். டேட்டா என்ட்ரி சர்வீஸ் அப்படின்றது நிறைய வந்து இந்த பத்திரம் பேப்பர் எல்லாம் அங்கே டைப் பண்ண வருவாங்க பாருங்க, அந்த சர்வீஸ் நீங்க பண்ணலாம். அவங்களுக்கு எப்படி ப்ராப்பர் அலைன்மெண்ட் வச்சு டைப் பண்ணி கொடுக்கறது, ஒரு ரெசியூம் எப்படி டைப் பண்ணி கொடுக்கறது, இல்ல ஏதாச்சும் டாக்குமெண்ட்ஸ் டைப் பண்ணி கொடுக்கறது, அந்த மாதிரி சர்வீஸ் வச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்குன்னு ஒரு அமௌண்ட் நீங்க கலெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா ரீசார்ஜ். இப்போ எல்லா மொபைல் அது எந்த நெட்ஒர்க்கா இருந்தாலும் இங்க ரீசார்ஜ் செய்யப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு நீங்க போர்ட் ரெடி பண்ணும் போதே போட்டுக்கோங்க. ஸோ தட் ரீசார்ஜ் பண்றவங்க நிறைய பேர் வந்து என்னதான் ஆன்லைன்ல வந்துட்டாலுமே நிறைய பேர் வந்து கடைகளுக்கு வந்து பண்றதுதான் கன்வீனியன்டா யோசிப்பாங்க, என்ன ஆஃபர்ஸ் பிளான்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கேட்டு. ஸோ அதை நீங்க வச்சிட்டீங்கன்னா பிசினஸ் இந்த ஷாப்ல ஆட் பண்ணிட்டீங்கன்னா இதுவும் வந்து உங்களுக்கு மூவ் ஆகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மொபைல் அசசரிஸ். ஸோ மொபைல் இப்போ வந்து எல்லாருமே மொபைல் யூஸ் பண்றாங்க, நீங்க ஒரு ஹெட்ஃபோன் ஒரு ப்ளூடூத் அந்த மாதிரி ஏதாச்சும் பென்ட்ரைவ் ஏதாச்சும் வச்சிருந்தீங்கன்னா அங்க கண்டிப்பா வந்து இந்த அசசரிஸ வாங்க வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த பிசினஸையும் அது கூட சேர்த்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பேமெண்ட் கேட்வே. பேமெண்ட் கேட்வேனா வந்துட்டு நார்மலா வந்துட்டு நம்ம பண்றோம் பாத்தீங்களா, அதாவது இந்த இபி கார்டு கட்டுறது, டாக்ஸ் கட்டுறது, வரி கட்டுறது, அந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு அதெல்லாம் இப்போ ஒரு ஃபண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுவாங்க ஊர்ல இருக்கிறவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்றது கிடையாது ஆன்லைனை, இந்த மாதிரி வந்து தான் வந்து யூஸ் பண்றாங்க தெரியாதவங்களாம். ஸோ இதையும் இங்கே வச்சிட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக வந்து இந்த எல்லா பிசினஸும் ஒரே கடையில் இருக்கும் போது உங்கள் ஷாப்பை மட்டும்தான் நோக்கி பீப்புள்ஸ் வருவாங்க. கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா வந்துட்டு நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ணுவாங்க, இந்த கடைக்கு போங்க இங்கே எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப யூனிக்கான ஒரு ஷாப் நேம் நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஷாப் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ஆல்ரெடி சொல்லிருக்கேன், SSI ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் அது, அதை மட்டும் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி அந்த பிரிண்ட் அவுட் காப்பி ஒரு போர்ட் அதில் ஒரு லேமினேட் பண்ணி உங்க ஷாப்ல மாட்டி வச்சுட்டா போதும், வேற எந்த செலவும் இல்லைங்க. ஷாப் வந்து ஒரு நல்ல பிரைம் லொகேஷனா நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. பிரைம் லொகேஷன் நான் சொல்றது நியர்பை காலேஜஸ், ஸ்கூல்ஸ், ஒரு பெரிய டியூஷன் சென்டர்ஸ் அந்த மாதிரி ஒரு பிளேஸ் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு மார்க்கெட்ல இருக்கும் மாதிரி ஒரு க்ரௌட் நிறைய பீப்புள் இருப்பாங்க இல்லைங்களா, அந்த ஏரியா மாதிரி இல்ல அந்த இடத்துல சுத்து வட்டாரம் பாத்தீங்கன்னா ஒரு 5-6 கிலோமீட்டர்ல கடையே இல்லப்பா, இந்த மாதிரி ஜெராக்ஸ் பிரிண்ட் அவுட் இதெல்லாம் ஒன்னா சேர்ந்த மாதிரி அப்படி அந்த மாதிரி ரிசர்ச் பண்ணிட்டு நீங்க கடையை ஓபன் பண்ணுங்க. நிறைய ஆஃபர்ஸ் கொடுங்க,
அதாவது 1 ரூபா ஒரு இடத்துல பிரிண்ட் அவுட் எடுக்கிறேன், நான் 75 பைஸ்க்கு நான் பிரிண்ட் அவுட் எடுக்கிறேன், 50 காப்பீஸ்க்கு மேலே எடுத்தா இவ்வளோ எடுக்கிறேன், அந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் கொடுங்க. கஸ்டமர் கிட்ட வந்து முகம் சுளிக்காதீங்க எப்பயுமே. ஒரு 5 பேருக்கு பின்னாடி அவங்க நிற்கிறாங்க, அவங்க வெயிட் பண்ணி எடுக்கணும்னா அவங்களே நல்ல கஸ்டமர் சர்வீஸ் பண்ணி உட்காருங்க, வெயிட் பண்ணுங்க சார், வாங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் கிட்ட நல்லா பேசுங்க. ஏன்னா உங்க கஸ்டமர் தான் உங்களுக்கு அசட், கஸ்டமர் இஸ் கிங். அதனால கஸ்டமரை வந்து கண்டிப்பா வந்து ரொம்ப ப்ராப்பரா மூஞ்ச காட்டாம மெயினா வந்துட்டு பொறுமையா ஹம்பிளா ஹேண்டில் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க ஷாப்க்கு அவங்க வருவாங்க. என்ன வேணும் நெக்ஸ்ட், என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்டு கேட்டு அவங்களுக்கு நீங்க பண்ணினீங்கன்னா உங்க கடையை கண்டிப்பா அவங்க ரெஃபர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு நிறைய ஸ்கூல்ஸ்ல காலேஜஸ்ல வந்து ப்ராஜெக்ட்ஸ் எடுங்க. அதாவது வந்து எப்படி சொல்றேன்னா, நிறைய இடத்துல வந்து பல்கா ஜெராக்ஸ் பண்ண வேண்டியது, பிரிண்ட் அவுட்ஸ் எடுக்க வேண்டியது, இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜஸ் அதெல்லாம் வந்துட்டு அவுட் சோர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களால எடுக்க முடியுமான்னு பாருங்க. இதுக்கு வந்து காலேஜ் ஸ்கூலோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்ல பேசணும். பேசிட்டு நான் இவ்வளோ பெஸ்ட் ப்ரைஸ்க்கு உங்களுக்கு ஜெராக்ஸ் எடுத்து தரேன், பிரிண்ட் அவுட் எடுத்துறேன் அப்படின்ற மாதிரி பேசினீங்கன்னா இது கூட ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிளா இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோதாங்க, உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் ஏதாச்சும் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் இருந்தா எனக்கு கமெண்ட்ல பிங் பண்ணுங்க, நான் ஃப்ரீயானதும் கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஸோ இந்த பிசினஸ் என்னை பொறுத்தளவுக்கு ஒன்னு கை கொடுக்கலனாலும் இன்னொன்னு கை கொடுக்கும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிசினஸ் டெய்லி நமக்கு மூவ் ஆயிட்டே இருக்கும். நம்ம ப்ராப்பரான லொகேஷனும் ஷாப் டைமிங் பாத்துக்கோங்க. டெய்லி வந்துட்டு இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் போனா கண்டிப்பா இருக்கும் அந்த ஷாப், அங்க போனா எல்லாமே கிடைக்கும் அந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. எங்க வரும்போதெல்லாம் இது கிடையாது இது இல்ல அப்புறம் வாங்க அந்த மாதிரி கஸ்டமரை வந்து சொல்லி அனுப்பாதீங்க. அவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி உங்க கடையில என்ன பொருள் இருக்கும் அப்படின்னு நீங்க போட்டிருக்கீங்களோ அந்த பொருளை தரமான விதத்துல அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உங்க கடையை நோக்கி கண்டிப்பா பீப்புள் வருவாங்க. நீங்க கண்டிப்பா ஒரு ஃபேமஸான சூப்பர் பிசினஸ் மேன் ஆகலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனல்ல சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.